जय साईराम वेलकम टू माय चैनल आची स्टाइल किचन एपोदुमे नम्म वंदु समैल दान पन्नी पन्रद पात्तुटे इरुक्कोम इन्नैक्कु उंगलुक्कु वंदु ज्वेलरी मेकिंग एप्पडि पन्रदुन्नु ना वंदु काट्ट पोरेन अदुक्कु वेणुंगिर थिंग्स एल्लाम वंदु एडुत्तु वच्चिरुक्केन इत ओरु स्ट्रिंग वंदु ना माला एडुत्तु वच्चिरुक्केन அந்த மாலைக்கு உள்ள வந்து ஹூக்கும் செயினும் இந்த மாதிரியே வந்து கடைகளில் வந்து விக்கிது நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து கியர் ஒயர் இது இதில் தான் நாம் வந்து மாலை கோர்க்க போகிறோம் இது வந்து கியர் லாக் இது ரெண்டு சின்னமாக இருக்குது பாருங்கள் இது வந்து கியர் லாக் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து அந்த மாலைக்கு நடுவில் கோர்க்கிறதுக்காக இந்த கோல்டன் இது எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தோடு செய்கிறதுக்காக ஒரு நாலு இது அந்த பீட்ஸையும் இதில் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கோக்குறதுக்கும் இது காதில் மாட்டுறதுக்கும் உள்ளது இது வந்து டூல்ஸு இது வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு இது வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம ரவுண்டாக வளைச்செல்லாம் விடுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறதுக்காக இது இருக்குது கியர் வயரை இழுத்துக்குங்க இழுத்துட்டு இந்த இடத்துல இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி லூஸ் ஆகாமல் நிற்கும் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது இப்போ இந்த மாலை வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம பிளெயினாக உள்ளதை கோர்த்துக்கலாம் இப்போ மாலை அந்த மணிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் ரெண்டாக எண்ணி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் நமக்கு பிளெயின் போக மீதிக்கு நம்ம வந்து இதோட சேர்த்தா சென்டராக நமக்கு வந்து வரும் நான் இப்போ அந்த மாதிரி தான் இப்போ வந்து கோர்த்துட்ருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கோர்த்துட்டோம் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம லாக் பண்ணணும் இப்போ அந்த வந்து ஊக்கு எடுத்திருக்கேன் இந்த கியர் லாக்கு தான் இப்போ வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு கியர் லாக்கை வந்து நம்ம இப்படி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஊக்கையும் நம்ம இதில் கொடுத்துட்டு இந்த கியர் லாக்குக்குள்ளே இதை வந்து நம்ம மடக்கி இப்படி கொடுக்கணும் கொடுத்துட்டு இதோட நம்ம கியர் லாக்கை ஒட்டி வச்சுட்டு இந்த ப்ரெஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணணும் இப்போ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அது லாக் ஆயிடுச்சு இப்போ வந்து வெளியே வந்து வராது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம இந்த மணிகளுக்குள்ளே வந்து ரெண்டு மணிக்குள்ளேயாவது நம்ம கொடுத்து விட்டுற வேண்டியதான் இப்போ கொடுத்துட்டா இது வந்து இப்போ உள்ளே போயிடும் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து இன்னும் கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த கட்டர் எடுத்து நம்ம இப்படி கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இதை இப்போ திருப்பி இன்னொரு கியர் லாக் இருக்கிறத நம்ம போடணும் போட்டுட்டு இந்த செயின் இருக்கு இல்லையா செயினை இதுக்குள்ளே விட்டு திருப்பி இதை வந்து நம்ம கியர் லாக்கில் விடணும் இதை வந்து இப்போ நான் ரெண்டு மூணு மணிக்குள்ளே கொடுக்குறேன்
அப்படி இதில் வச்சு நான் வந்து நல்லா டைட்டாக இழுத்து இது பக்கத்தில் வர்றதுக்காக இழுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இப்படி குண்டூசி மாதிரி இப்படி நீளமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மணி கோர்த்துக்கிறேன். அடுத்து இது ஒன்று. வெயிட்டாக இருக்குதுன்னா நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கலாம், இல்லை ரெண்டு கூட போடலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். தோடலாம் இது நீளமாக இருக்கிறத வந்து கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரிங் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே விட்டு இதை நாம் வளைச்சி வந்து இந்த பீட்ஸுக்குள்ளே விடணும். அதே போல் அடுத்ததும் இந்த மாதிரி மணி கோர்த்துட்டு அந்த கோல்டன் பீட்ஸ் கோர்த்துட்டு இன்னொரு மணி. மாலையும் தோடும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கலர் எந்த கலர் ட்ரெஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லா ஐட்டமுமே வந்து உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் வந்து நமக்கு ஷாப்பில் வந்து கிடைக்கும். நீங்களும் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.